ஃபைவ் பிளாக்ஸ் தமிழ் சேனல். என்னோட ஆளுக்கானும் பேர் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் அக்கா என்னுடைய பர்த்டேக்காக மேக் பண்ண ஒரு கிஃப்ட், வீட்டிலே செஞ்ச ஒரு கிஃப்ட். சரி, என்ன காட்டுங்க அக்கா. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது அக்டோபர் 22 என் பர்த்டே, அந்த பர்த்டேக்காக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்குது, என்ன டிசைன்ஸ் இருக்குது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொண்டு போய் பார்த்துடலாம். இப்போ இந்த துணிங்கள்லாம் என்னால் வந்து விரித்து காட்ட முடியாது, ஏன்னா இது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து 21st October ரெக்கார்ட் பண்ணுற இந்த வீடியோவை. நாளைக்கு என் பர்த்டே, இப்போ விரித்தேன்னா சுருக்கமாயிடும். இப்போ தான் அயர்ன் பண்ணியிருக்கோம், சுருக்கமாயிடும், அதனால இப்போ விரிக்க மாட்டேன். இந்த கிளாத் என்ன, எப்படி இருக்குது கிளாத்து, அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் வந்து பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது போட்டுக்கிறதுக்கு, அப்புறம் வீட்டில் இருக்கும்போது கூட போட்டுக்கலாம். இது வந்து பனியன் கிளாத் மாதிரி இருக்கும், ஆனால் பனியன் கிளாத் கிடையாது. அண்ட் இது ஒரு ஷர்ட். இதோடைய சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, செம்ம சாஃப்டாக இருக்குங்க, இது சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட், இதுவும் அதே மாதிரி தான், அதே சாஃப்டில் தான் இருக்குது, ஆனால் இது வந்து டிஷர்ட். இது ஷர்ட், இது டிஷர்ட். நான் எப்பயுமே வந்து பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிப்பேன், அப்புறம் வீட்டில் போட்டுக்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் வாங்கிப்போம், அதுதான் இது. சிம்பிளாக ட்ரெஸ் வாங்கினேன். டிஷர்ட் இதுவும் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நெருப்பு மாதிரி வந்திருக்கு. அண்ட் இந்த பக்கம் மெயினாக பார்த்தீங்கன்னா கிரே, இந்த கிரே கலரில் இதுதான் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்னு நினைக்க, கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. இதில் வந்து சாஃப்ட்னஸும் இருக்குது, கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இது மூணும் ஆச்சுலடா, ஷர்ட் மட்டும்தான் போட்டுப்பேன், பேண்ட் போட மாட்டேன்னு கேட்காதீங்க. பேண்ட் வந்து எனக்கு எப்பத்துலேருந்தோ ஆசைங்க, ரெடிமேடாக போடாமல் தச்சு போட்டுக்கலாம், போட்டுக்கணும் அப்பா மாதிரி தச்சு போட்டுக்கணும்னு எப்பத்துலேருந்தோ ஆசை, அது இந்த பர்த்டேக்கு நிறைவேறிடுச்சு. பாருங்கள், இதுதான் சூப்பராக இருக்குல்ல. இந்த ஷர்ட்டுக்கும் இதுவும் ரொம்ப நல்லா மேட்சாக இருக்குது, பாருங்கள் மேட்சாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமலாக ஸ்கூல் யூனிஃபார்ம் தச்சுக்கிறது ஓகே, அது வேறு கிளாத்து. இந்த மாதிரி கிளாத்தில் பர்த்டேக்கு எனக்கு தைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அது இப்போ நிறைவேறிடுச்சு. அண்ட் இந்த பர்த்டே வீடியோ வந்து, இந்த பர்த்டே அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாமேனு சொல்லிட்டு, இது வந்து கிரே கலர் இல்லையா, ரெண்டும் கிரே, எங்கிட்டையும் கிரே இருக்குது. இந்த மாதிரி எப்பயுமே அமைஞ்சது கிடையாது எங்கிட்டையும் கிரே இருக்குது, எங்கள் அக்கா கிட்டேயும் கிரே இருக்குது, எங்கள் அப்பா கிட்டேயும் கிரே இருக்குது, எங்கள் அம்மா கிட்டேயும் கிரே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேம் கலர் வந்து எப்பயுமே இல்லை. என்கிட்ட கிரீன் இருந்ததுன்னா எங்கள் அம்மா கிட்டே ப்ளூ இருக்கும், எங்கள் அப்பா கிட்டே வேறு வேறு இருக்கும். இந்த முறை கூட தெரியல, கிரே எடுத்தோடனே ஆமாம்லே எங்கள் அக்கா கிட்டே கூட கிரே இருக்குல்லன்னு நினச்சி பார்த்தேன். அப்புறம் அம்மா அதை தேடி பார்த்தா அம்மா அதுவும் இருந்தது, அப்பா தேடி பார்த்தா அப்பா அதுவும் இருந்தது. அதனால நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து கிரே 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 போட்டு உங்களுக்காக ஃபோட்டோஷூட் எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் செலப்ரேஷன் வீடியோ, நாளைக்கு செலப்ரேஷன் வீடியோ அப்லோட் ஆகுது, அதுலேயும் அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அண்ட் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிஞ்சதில்ல இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு செலப்ரேஷன் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.